வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தேர்தல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பல நல்ல விஷயங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். சமூக நீதியை பத்தி பேசியிருக்கிறாங்க, காஸ்ட் சென்சஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அந்தந்த சமூகத்துக்கு தகுந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க, பெண்களுடைய கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கான 33% ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, வேலை வாய்ப்புகளை வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மகளிருக்கு வந்து உரிமை தொகையாக ஒன்றிய அரசு கிட்ட இருந்து 3000 ரூபாய் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நமக்கு பிரச்சனை அங்கதான், அதனால நம்ம அதை பத்தி தானே பேசணும். சோ என்ன முக்கியமா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நான் வந்து அறிக்கையாவே படிச்சிடுறேன். அதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மிக இளம் வயதில் நாடக காதலால் இளம் பெண்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும், குடும்ப அமைப்பை காக்கும் வகையில் வளரிடம் பருவத்தினரின் எதிர்கால நலன் காக்கவும், 21 வயதிற்கு கீழானவர்களின் திருமணத்திற்கு இருதரப்பு பெற்றோரின் ஒப்புதலை கட்டாயமாக்க வழி செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் ஆசை வார்த்தை கூறி அறியாத வயதில் ஏமாற்றப்பட்டு மோசம் செய்யப்படுகின்றனர், பெண்களுக்கு எதிரான அனைத்து விதமான பாலியல் சீண்டல்களையும் வன்கொடுமைகளையும் அடியோடு ஒழிக்கவும், பெண்களை முழுமையான பாதுகாப்புடன் வாழும் சூழலை உருவாக்கவும் நாங்கள் பாடுபடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னா, பெண்ணுக்கு திருமண வயது 18 சொல்லியிருக்கு, ஆண்களுக்கு 21 சொல்லியிருக்கு. இப்ப ஆண்களுடைய திருமண வயதையே 18 வயசுக்கு குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய வந்து பாலியல் குற்றங்கள் சம்பவங்கள் நடக்குது. அப்போ இயல்பான ஒரு உடலில் ஏற்படக்கூடிய அந்த ரசாயன மாற்றங்கள் இதெல்லாமே வந்து 18 வயசுலயே தொடங்கிடுது. அப்போ பருவநிலை அடையும் பொழுதே அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தேவை. அப்போ அதை நோக்கி வந்து நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னா நிறைய பேர் பேசுறாங்க. இருவேறு மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனா அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வந்து பெண்களின் திருமண வயது 18 அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, 21 வயசு வரைக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் செய்யணும்னா அவங்களா விருப்பப்பட்டு திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் பெற்றோருடைய சம்மதத்தை வாங்க வேண்டும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடக காதல் மூலமா பெண்கள் ஏமாந்து போயிடக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2, குடும்ப கௌரவத்தை வந்து நம்ம காப்பாணும், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜை வந்து காப்பாற்றணும். இந்த முக்கியமான 2 விஷயத்துக்காக இந்த பெற்றோருடைய சம்மதத்தை வந்து கட்டாயப்படுத்துறதுக்காக நாங்க வந்து பாடுபடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த குடும்ப கௌரவம் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் நீங்க வேற வார்த்தைகளை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்ப நமக்கு இதுல வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயசுல வந்து என்ன மெச்சூரிட்டி இருக்கும், அப்பதான் வந்து ஸ்கூல்ல இருந்து படிப்பை முடிச்சுட்டு வெளியில வந்திருப்பாங்க, அப்ப மனதளவில் ஒரு மெச்சூரிட்டி வந்து இந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கிற நேரத்துல படிப்பு தான் ரொம்ப முக்கியம், அப்ப அதுலதான் கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி நேரங்கள்ல இவங்க திசை திரும்பிடுறாங்க வாழ்க்கை, அதனால வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது நல்ல விஷயம்தான், அவர் சொல்றது நியாயமான ஒரு விஷயம்தான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ரூல் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல சில இன்னல்கள் இருக்கு அப்படிங்கறத ஏன் இவங்க யோசிச்சு பாக்கல? இப்போ பெண்களுக்கு வந்து 21 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு வந்து பேரண்டல் கன்சென்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட குழந்தை திருமணங்கள் இன்னும் பல மூலை முடுக்குகள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல 95% குழந்தை திருமணங்கள் எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்களோங்கிற பயத்திலேயே, எங்க வந்து பெண்கள் வேற சமூகத்து ஆண்களை லவ் பண்ணிடுவாங்களோ, அதுவும் குறிப்பா தங்களுடைய கீழ் சாதியில் இருக்கக்கூடிய ஆண்களே எங்கேயாவது கல்யாணம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல பெரும்பாலான பெற்றோர் கட்டாயப்படுத்தி குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, குழந்தை திருமணம் பண்ணி வச்சிடறாங்க அப்படின்னு எத்தனையோ நியூஸ் ஆர்டிகல்ஸ் நாம படிக்கிறோம். குழந்தை திருமணங்களில் 95% மேல இருக்க திருமணங்கள் இப்படிதான் நடக்கலாம். நான் சொன்னேன் அந்த குடும்ப கௌரவம் அதை காப்பாத்துறதுக்காக நடக்குது. அப்ப அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து பெற்றோரே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அந்த பெண்களோட சம்மதம் முக்கியம் இல்லையா? அப்ப அந்த பெண்களுக்கு வந்து பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப மட்டும் எப்படி அவங்களுக்கு திடீர்னு பிசிக்கல் மெச்சூரிட்டி மென்டல் மெச்சூரிட்டி எல்லாம் வந்துருது? அப்ப பெற்றோர் வந்து என்ன வேணா இருந்தாலும் கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி குழந்தை திருமணங்கள் நடக்கிறதுனால எவ்வளவு பாதிப்புகள் பிற்காலத்துல ஏற்படுது தெரியுமா?
உடல் ரீதியாக ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்க வந்து கன்சீவ் ஆனாங்கன்னா பிரெக்னன்சில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. தாய் சேயோடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வருது. பிற்காலத்துல இந்த மாதிரி இளம் வயதில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கு சர்வைக்கல் கேன்சர் வரும்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுலதான் சர்வைக்கல் கேன்சருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு. ஒன் ஆஃப் தி லீடிங் ஸ்டேட்ஸ் இன் சர்வைக்கல் கேன்சர். இன்னும் சில மாவட்டங்கள்ல எல்லாம் இல்லீகலா ஃபீமேல் ஃபீட்டிசைட் நடக்குது. கருவிலே பெண் குழந்தைன்னா அழிச்சிடுறாங்க. அப்ப பிற்காலத்துல பாத்தீங்கன்னா ஜெண்டர் பேலன்ஸே இல்லாம போயிடும். ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னால ஒரு செய்தி வந்தது, ஞாபகம் இருக்கா? கவுண்டர் சமூகத்துல எல்லாம் வந்து பெண்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க கல்யாணத்துக்கு. இப்ப கூட ரீசெண்டா ஒருத்தர் வந்து உறுதிமொழியெல்லாம் எடுக்க செஞ்சாரு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்கு சிறு வயதுல திருமணம் பண்றதுல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது தெரியுதுல்ல. அப்ப இதெல்லாம் காரணம் காட்டி பெண்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும், லவ் பண்ண வேண்டிய நேரத்துல லவ் பண்ணுங்க, படிச்சு ஒரு நல்ல வேலையில சுயமா நீங்க வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய திறனை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க, ஃபைனான்சியலா ஸ்டேபிள் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க விருப்பப்பட்டவங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. அதற்கான பிசிக்கல் மெச்சூரிட்டியும் மென்டல் மெச்சூரிட்டியும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றது ஒரு விதம். இது என்ன, 21 வயசு வரைக்கும் பெற்றோருடைய சம்மதம் வாங்கணுமா? ஆனா 16-17 வயசுல பெற்றோருக்கு பயம் வந்துருச்சுன்னா, எங்கேயாவது யாரையாவது லவ் பண்ண போறாங்களோ அப்படின்னு பயம் வந்துருச்சுன்னா, அவங்க வந்து குழந்தைங்களோட சம்மதத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். அந்த பெண்ணுடைய எதிர்காலம், அந்த பெண்ணுடைய வயசை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். அவங்க சமூகத்துல யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம் பாத்தீங்களா. பெண்களுடைய ஆரோக்கியத்தை விட குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியமா போச்சு. இளவரசன் கோகுல் ராஜ் போன்ற பசங்களோட உயிரை விட குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியமா போச்சு. குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனாலதான் யுவராஜ் போன்றவர்களை இன்னைக்கு ஹீரோவா வந்து கொண்டாடுறாங்க. பார்த்தோமே ஜெயில இருந்து வெளியில வரும்பொழுது எப்படியெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணாங்கன்றெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம். இப்போ உங்க வீட்டு பிள்ளைங்கன்னா ரத்தம், அடுத்த வீட்டு பிள்ளைன்னா தக்காளி செடி. உண்மையிலேயே மானுட விடுதலை அப்படிங்கிறது பெண் விடுதலை தான். நீங்க சமூக நீதி, பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் பேசிட்டு கடைசியில பெண்களுடைய திருமணத்தை வந்து பெற்றோர் தான் நிச்சயம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதெல்லாமே அடிபட்டு போயிடுது. புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார் எல்லாம் என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு சுயமா சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கு, அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தானே சொன்னாங்க. எந்த விதத்துல ஆண்களை விட குறைஞ்சு போயிட்டாங்க பெண்கள்? இல்ல நாடக காதுன்னு சொல்லி உங்க வீட்டு பெண்களையே நீங்க ஏன் கொச்சைப்படுத்துறீங்க? வெறும் ஒரு ஜீன்ஸும் கூலிங் கிளாஸும் போட்டுக்கிட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? அவ்வளவு முட்டாள்களா பெண்கள்? ஒரு சில சம்பவங்களை வச்சு ஒட்டுமொத்த சமூகத்தையும் எப்படி எடை போட முடியுது உங்களால? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த கூட்டணியில இருக்கிறாங்க பாத்தீங்களா, எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். இங்க நாடக காதல்னு பேசுவாங்க, அங்க லவ் ஜிஹாத்னு பேசுவாங்க. இவங்களும் பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு அதிகாரம்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தன் சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. அங்கேயும் அதே கதை தான். ஏன்னா குடும்ப கௌரவம் அப்படிங்கிறது பெண்களுடைய தலையில தான் இருக்கு. அதனால பெண்களை வந்து ஒரு பொருள், பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருளாக தான் நம்ம பார்க்கணும். உயிர் உள்ள, ஒரு ஆன்மா உள்ள, உணர்ச்சிகள் உள்ள ஒரு ஜீவனா பார்க்கவே கூடாது. அதுதான் இவங்க பாலிசி. இப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட போறீங்களா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க.